சேலம் மாநகரத்தின் நடுவே சேலம் விருத்தாச்சலம் ரயில் வழித்தடம் செல்கிறது. இந்த வழித்தடத்தில் தினந்தோறும் 6 பயணிகள் ரயிலும் சரக்கு ரயில்களும் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. நகரின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல்வதற்காக அணைமேடு என்ற இடத்தில் ரயில்வே கேட்டினை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். சேலத்தை கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாவட்டங்களுடன் இணைக்கக்கூடியதாக அணைமேடு ரயில்வே கேட் உள்ளது. சேலத்திலிருந்து சென்னை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், ஆத்தூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை உள்பட பல மாவட்டங்களுக்கு செல்ல அணைமேடு ரயில்வே கேட் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ரயில்கள் வரும்போது அணைமேடு ரயில்வே கேட் மூடப்படுவதால் இரண்டு புறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேங்கி நின்று கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவது அன்றாட வாடிக்கை நிகழ்வுகளில் ஒன்றாக மாறிவிட்டது. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், அலுவலகங்களுக்கு செல்வோர், அவசர மருத்துவ தேவைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் என எந்த வாகனங்களும் இந்த போக்குவரத்து நெருக்கடிக்கு விதிவிலக்கல்ல. இந்நிலையில் சேலம் மாநகர மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று அணைமேடு பகுதியில் 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் அமைக்கும் பணி கடந்த 2021 ஆண்டு தொடங்கியது. மேம்பாலம் அமைக்கும் பணி தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் பணியில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். ரயில் வழித்தடம் மற்றும் திருமணி முத்தாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள அணைமேடு ரயில்வே பாலம் சேலம் மாநகர மக்களின் மகிழ்ச்சிக்குரியதாக மாறியுள்ளது. இந்த பக்கம் முக்கியமான தலைமை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரிக்கு போகிற ஆம்புலன்ஸு, பெரிய அந்த நேரத்துக்கு கல்லூரி எல்லாம் முக்கியமான அரசு கலைக்கல்லூரி இருக்குது, நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கனால அந்த நேரத்துக்கு மாணவ மாணவிகள், நோயாளிகள், முதியோர்கள்லாம் போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படா பாலம் வரும் அப்படின்னு மக்கள் ரொம்ப அவரோட ஒரு விடுவிகாலம் வராதான் நினச்சிட்டு இருந்த நேரத்தில், கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த அணைமேடு பாலம் வழியாக நான் பயன்படுத்தின முறையில் இப்போ இந்த பாலம் கட்டப்பட்டு தயார் நிலைக்கு மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வருதுங்கிற செய்தி வந்து சேலம் மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமில்லை, ஏன்னா வெளியூர்காரன் கூட சேலத்தில் இந்த வழியாக தான் நுழையிறாங்க. அதனால் சென்னையிலேருந்து சேலம், அரூர், திருவண்ணாமலை, போகிற கோயிலுக்கு போகிறவங்க எல்லோரும் சேலத்துக்கு இந்த வழியாக தான் வரணும். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தடுத்த பாலங்களால் சேலம் மாநகரம் மேம்பால நகரமாக மாறியுள்ள நிலையில் தற்போது அணைமேடு பாலமும் திறப்பு விழாவிற்காக காத்திருக்கிறது. இந்த அணைமேடு பாலம் கட்டப்படுவதன் மூலம் இப்பகுதி மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக அணைமேடு பகுதியிலிருந்து ஜி விஜயகுமார்.